Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B form. Apply now. வணக்கம். செய்தி சுருக்கம். சர்வதேச கிரிக்கெட் கிரவுண்ட் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று வாரணாசி செல்கிறார். கஞ்சாரி பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இந்த மைதானம் 30 ஏக்கர் பரப்பளவில் 450 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படுகிறது. 30,000 பேர் அமரும் வகையில் டிஸ்பிளே ஸ்கோர் போர்டு, பிளட் லைட்டுகள், கார்பரேட் பாக்ஸ்கள், பயிற்சி பகுதிகள், விஐபி ஓய்வறைகள் என அனைத்து வசதிகளுடன் இந்த மைதானம் அமைய உள்ளது. கடவுள் சிவனை அடிப்படையாக கொண்டு திரிசூலம் வடிவிலான விளக்கு கோபுரங்கள், உடுக்கை வடிவிலான மையப்பகுதிகளும், பிறை நில வடிவிலான மேற்கூரைகளும் அமைய உள்ளதாக மாதிரி படங்கள் வெளியாகியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்று முதல் கூட்டம். 2024 பார்லிமெண்ட் தேர்தலுடன் மாநில சட்டசபைகளுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவது பற்றி ஆய்வு செய்ய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. இந்த குழுவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் குலாம் நபி ஆசாத், என் கே சிங், சுபாஷ் சி காஷ்யப், ஹரிஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் சிறப்பு குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறவுள்ளது. இதனிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நாட்டின் கூட்டாட்சி முறைக்கு அச்சுறுத்தல் என இந்தியா கூட்டணி விமர்சனம் செய்துள்ளது. குடும்ப ஆட்சியில் தமிழகம்தான் நம்பர் 1. தமிழகத்தில் ஊழல் என்பதை சாதாரண விஷயமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். என்ன செய்தாலும் மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற நினைப்பில் ஊழல் செய்வதாக உடுமலைப்பேட்டையில் பேசிய அண்ணாமலை கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி காமராஜர் அவர்கள் அணை கட்டினாரோ இவர் டாஸ்மார்க் கட்டிக்கிட்டு இருக்கார். 5,500க்கு மேற்பட்ட கடைகள் எங்க பட்டி தொட்டி எல்லாம் எங்க பார்த்தாலும் கோயிலுக்கு போங்க இருக்குது, மாஸ்க்கு போங்க இருக்கு, சர்ச்சுக்கு போங்க இருக்கு, வீதிக்கு போங்க, தெருக்கு போங்க, கிராமத்துக்கு போங்க, எல்லா இடத்திலும் கூட டாஸ்மார்க் கடைகள், 5,500க்கு மேற்பட்ட கடைகள் தமிழகத்துல. அரசுக்கு வருமானம் மட்டுமே 1,44,000 கோடி ரூபாய்க்கு மேல். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 2 விஷயத்துல நாம் தோல்வியடைந்திருக்கின்றோம். சுதந்திரத்திற்கு பிறகு காரணம் நம்முடைய ஆட்சியாளர்கள் அப்படி இருந்தாங்க. குடும்ப ஆட்சியை கொண்டு வந்து ஜனநாயகத்தை படுகொலையிலே தள்ளி இருக்கின்றார்கள். ஊழல் என்பது சாதாரண ஒரு விஷயமாக பேசும் பொருளாக தமிழகத்திலே மாற்றி வைத்திருக்கின்றார். ஊழல் செஞ்சா மக்கள் பெருசா கேட்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க, அதனால ஊழல் பண்ணலாம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த இரண்டிலும் கூட ஜனநாயக தமிழகத்தை பொறுத்தவரை தோல்வி அடைந்திருக்கின்றோம். இந்தியால எங்கேயுமே குடும்ப ஆட்சியில இவ்வளவு பேர் வந்தது கிடையாது. இத்தனை எம்எல்ஏக்கள், எம்பி, மந்திரிகள் இந்தியால எந்த ஒரு மாநிலத்திலும் கூட குடும்ப ஆட்சியில் இவ்வளவு பேர் வரல. தமிழகம் தான் நம்பர் 1. அதே போல இந்தியால எங்கேயுமே ஒரு ஜனநாயகத்துல வாக்குக்கு பணப்புழக்கம் என்பது இந்தியால தமிழகத்துல தான் அதிகம். நாம் எப்படி இருந்தாலும் கூட பணத்தை வைத்து ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றி விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறாங்க. திருமங்கலம் பார்மலா, அரவக்குறிச்சி பார்மலா, ஈரோடு கிழக்கு தொகுதி பார்மலா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு புதுவிதமான யுக்தியை பணத்தை வைத்து ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றி இன்னைக்கு உண்மையாலுமே ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க. உண்மையாலுமே ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வசதி இல்லை. தமிழகத்திலே ஏழை என்கின்ற ஜாதி இன்னும் ஏழையாக இருக்கின்றார்கள், மேல வரல. ஆளவந்தார் நிலத்தில் கருணாநிதி அரங்கம், திமுகவுக்கு எதிராக பாமக போர்க்கொடி. சென்னை முட்டுக்காட்டில் கருணாநிதி பெயரில் 60 ஏக்கரில் பன்னாட்டு அரங்கம் கட்டப்பட இருப்பதாகவும், அந்த இடம் ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்றும் செய்திகள் வெளியாகின. வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆளவந்தார் ஆன்மீக பணிகளுக்காக 1,550 ஏக்கர் நிலத்தை வழங்கினார். ஆன்மீகம், கல்வி தவிர மற்ற பணிகளுக்காக ஆளவந்தார் நிலத்தை பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். முடிவை கைவிடாவிட்டால் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பாமகவினர் கூறுகின்றனர். இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, சென்னையை சுற்றி அரசுக்கு சொந்தமான 1,000,000 ஏக்கர் நிலங்கள் உள்ளன. அவற்றில் பன்னாட்டு அரங்கத்தை கட்டாமல் ஆளவந்தார் அறக்கட்டளை நிலத்தில் கட்டக்கூடாது. கிழக்கு கடற்கரை சாலையில் முக்கியமான இடத்தில் உள்ள ஆளவந்தார் நிலம் ஆட்சியாளர்களின் கண்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதில் திரைப்பட நகரம், சூரிய ஒளி மின்சாரம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்த அரசு திட்டமிட்டது. இதை கண்டித்து ஜூலை 12 ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினேன். அதைத் தொடர்ந்து திரைப்பட நகரம் பூந்தமல்லிக்கு அருகே மாற்றப்பட்டதாக அறிகிறேன். ஆளவந்தாரின் நிலங்களை காக்க வேண்டிய அரசே அவற்றை பறிக்க துடிக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். அரசின் முடிவுக்கு பாரதிய ஜனதாவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா செயலர் அஸ்வத்தாமன் கூறியதாவது, ஏற்கனவே ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை எடுத்து அரசு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மசூதியும் கட்டப்பட்டுள்ளது. அதை அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எந்த ஒரு அரசு திட்டம் தொடங்குவது என்றாலும் முதலில் கோயில்,
இந்து அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான சொத்துக்களை குறிவைக்கும் கேவலமான பழக்கத்தை திமுக அரசு நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் தென் மாவட்டம் மற்றும் அதையொட்டிய இடங்களின் மேல் வளிமண்டல மேலடுக்கில் சுழற்சி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கூடில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. பெருஞ்சாணி 10, வேடச்சந்தூர், கள்ளக்குடி 9, ஒகேனக்கல், பாலக்கோடு, திண்டுக்கல் 7, ஆண்டிப்பட்டி 6, அரவக்குறிச்சி, பேரையூர், மேட்டூர், வால்பாறை 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஆந்திராவில் தசாவதார கணபதிக்கு 2 கோடியில் ரூபாய் அலங்காரம். ஆந்திராவின் மங்களகிரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஆரிய வைஷ்ய சங்கத்தின் சார்பில் விநாயகர் சதுர்த்தி உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பக்தர்களின் உதவியுடன் விநாயகரை பணத்தால் அலங்கரிக்க முடிவு செய்தனர். இதற்காக 21 அடி உயர தசாவதார விநாயகருக்கு 2,20,00,000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டது. விநாயகரை தரிசிக்க தனி வரிசையும் போட்டோ எடுத்துக்கொள்ள தனி வரிசையையும் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். பக்தர்கள் திரளாக வந்து சுவாமியை தரிசிக்கின்றனர். கவலாளி